இதுல வந்து புதிய புதிய உயிர்கள் ஜூனோட்டிக் வைரஸஸ் வந்து எவ்வளவு தூரம் புதிய உயிர்கள் வெளியே வருது, அது பழைய வைரஸ்கள் மாதிரி இல்லாமல் அது வந்து ஏதாவது ஒரு ஹோஸ்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்வது. இதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நலம் என்பதை வந்து நான் நலமா இருக்கேன், என்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு சிக்ஸ் பேக் உடம்பு இருக்கு, இல்லைன்னா ஒரு ஜீரோ சைஸ் இடுப்பு இருக்கு. ஒன் ஹெல்த் அந்த வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை இன்றைக்கு வந்து அதுவும் இந்த கரோனாவுக்கு பின் இந்த வார்த்தை மிக மிக பெரிய அளவில் பிரபலமாயிருக்கிறது. நலம் குறித்த புரிதல்கள் வந்து காலந்தொட்டு மாறிக்கொண்டே வரக்கூடிய விஷயம். அதுல ஒரு புள்ளியில நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. அதாவது ஆலம் ஆட்டா ரெசல்யூஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆலம் ஆட்டா அப்படிங்கிறது வந்து ஒருங்கிணைந்த ரஷ்யாவினுடைய ஒரு பகுதியா இருந்துச்சு, இப்போ வந்து கஜகிஸ்தான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க 1970. என் வயதை ஒத்தியவர்கள் வந்து பல, அதாவது பள்ளி காலங்களில் வந்து நம்ம ஒரு தெரு தெருவாக எழுதி போட்டிருக்கிற ஒரு வார்த்தையை படிச்சிருப்போம், ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD அப்படிங்கிறது ஸ்கூலில், அப்புறம் ஸ்டாம்பில், அப்புறம் ரோட்டில், எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருந்தாங்க. நம்ம வி மிசரபிளி ஃபெயில்டு அப்படின்னா அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு 2000 ஒட்டுமொத்த உலகத்து மக்களும் நலமோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கருதுகோளாக வைத்து அந்த ரெசல்யூஷன் வந்து ஆலமாட்டால தான் எடுத்தாங்க. அந்த ஆலமாட்டால இன்னொரு விஷயம் செஞ்சாங்க, அது வந்து ஒரு பெரிய நலம் குறித்த புரிதலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் உடல் நலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டபாலிசம் சரியா இருக்கணும், பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும், அப்புறம் கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸனுடைய பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், எடைக்கு ஏற்ற உயரத்திற்கு ஏற்ற எடை இருக்கணும், அப்புறம் அந்த அன்றைக்கு அறிவியல் கண்டறிந்த அத்தனை இரத்த துணுக்குகள் எல்லாம் சரியான அளவில் இருக்கணும், இப்படியெல்லாம் வந்து வச்சு ஒரு பாராமீட்டர்ஸை வச்சு அது வரைக்கும் இப்படியெல்லாம் இருப்பவர் தான் ஒரு உடல்நலம் சரியானவர், இப்போ எப்படி ஒரு BMI சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து ஒப்பிட்டு இப்படியெல்லாம் இருந்தால் தான் உடல் நலம் அப்படின்னு தான் 1970 வரைக்கும் இருந்துச்சு. 70 தான் முதல்ல மாத்துறாங்க, இல்லை ஒரு மருந்து என்றாலும் ஒரு உடல் நலம் என்றாலும் அது வந்து வெறும் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மட்டும் பார்த்த விஷயம் கிடையாது. ட்ரக் ஷுட் ஹீல் ஃபிசிக்கல் இல்னஸ் அண்ட் ஆல்சோ ஷுட் ஹீல் மென்டல் இல்னஸ் அண்ட் இட் ஷுட் ஹேவ் சம் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் அண்ட் ஷுட் ஹேவ் சம் ஸ்பிரிச்சுவல் சோசியல் அப்படி எல்லா விஷயத்தையும் சேர்த்து அந்த ஒரு பெரிய வரையறை இருக்கும். இப்போ கூட நீங்க WHO தளத்தில் போய் ட்ரக் அப்படி டிஃபைன் ட்ரக் அப்படின்னு போட்டீங்கன்னா இப்படியான ஒரு நீண்ட வரையறை இருக்கும். அதனுடைய சுருக்கம் என்னன்னா, உடல் நலம் அப்படிங்கிறது வந்து ஒரு நலம் என்பது வெறும் உடல் நலம் சார்ந்ததல்ல, உள்ள நலம், அப்புறம் ஒரு திரும்பி உடலுக்கு நோய் வராத அளவுக்கு எதிர்பார்த்தல் உள்ள நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அதில் அதனுடைய சாராம்சம். ஒரு ஆச்சரியம் என்ன விஷயம்னா, இது வந்து மேற்கத்திய உலகத்திற்கு தெரிவதற்கு 1970 ஆயிடுச்சு. நம் சமூகத்தில் இந்த விஷயத்தை பல தளங்களில் பேசியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தில் ஒரு பாடல் உண்டு. அந்த பாடல் ஒரு 5-6 நூற்றாண்டு என்று திருமந்திரத்தை சொல்லக்கூடியவர்கள் உண்டு, வரலாற்று ஆசிரியர்கள். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மறுப்பது உடல் நோய் மருந்தனல் ஆகும், மறுப்பது உள நோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே அப்படின்னு. அது ஒரு தாந்திரிக் பிலாசபியோட ஒட்டிய பாடல் என்று எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய நேரடியான ஒரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், ஒரு மறுப்பது உள நோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்பேன். இந்த 3 வரிகளுமே மிக தெளிவா ஒரு உடல் நலத்தை அன்று எப்படி புரிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக ஒரு தரவாக நம்ம பார்க்கலாம். இதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து நலம் என்பதை வந்து நான் நலமா இருக்கேன், என்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு சிக்ஸ் பேக் உடம்பு இருக்கு, இல்லைன்னா ஒரு ஜீரோ சைஸ் இடுப்பு இருக்கு, இல்லைன்னா வந்து எனக்கு வந்து எந்த விதமான சர்க்கரை அளவு சரியா இருக்கு, என்னுடைய BMI சரியா இருக்கு, என்னுடைய உளம் மிகச்சரியாக இருக்கிறது, நான் விசாலமான புரிதல் உள்ள மனிதன், என் மனம் இலகுவாக இருக்கிறது, இப்படிலாம் சொன்னா பத்தாது. இதை தாண்டி நீ நலமாக இருப்பது போல நீ உட்கார்ந்திருக்கிற, இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு கீழே அந்த மண்ணுக்கு கீழே நெளியக்கூடிய ஒரு மண்புழு நலமாக இருக்கிறதா, அல்லது அதுக்கு கீழே வந்து வலைப்பின்னலாக இருக்கக்கூடிய வேர் முடிச்சுகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பல பூஞ்சைகள் நலமாக இருக்கிறதா, இல்ல அந்த மண்ணை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற பல நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கின்றதா, அந்த வேர் பிடித்து வளரக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவரசு மரம் நலமாக இருக்கிறதா, அதில் அந்த பூவரசு பூ சரியாக பூத்து குலுங்கி இருக்கிறதா,
அதில் தேனிருந்து வரக்கூடிய தும்பியோ தேஞ்சிட்டோ அது நலமாக இருக்கிறதா, இல்ல வானத்தில் பறக்கக்கூடிய பருந்தோ கழுகோ நலமாக இருக்கிறதா, இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கடலில் இருக்கக்கூடிய 95% பெயர் தெரியாத உயிரினங்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா, இத்தனையும் நலமாக இருந்தால் நான் நலமாக இருக்கிறேன் என்று பொருள் அப்படின்னு ஒரு ஒருமித்த புரிதலை வந்து கரோனாவுக்கு பின் இந்த உலகம் மிக தெளிவாக பேச ஆரம்பித்து விட்டது. நலம் என்பது ஒரு தனி மனித உடல் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல, ஒரு தனி மனிதனின் நலம் என்பது நலம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இதுவரைக்கும் இருந்த அந்த ஆந்த்ரோபோசென்ட்ரிக் பார்வையிலிருந்து முழுமையாக நலம் என்பது ஒட்டுமொத்த ஜீவராசிகளின் நலம்தான் நலம் என்கிற ஒரு புரிதலை வந்து இப்ப கரோனா வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த உலக சுகாதார இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் மைய கருத்தாக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் இருந்தே நாம் விரித்து பார்க்கலாம்னு தோணுது. இந்த வைரஸை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம், இந்த வைரஸ் அப்படின்னும் ஒரு உகான்ல 2019 இது வெளியே வரும்போது பல கருதுகோள்கள் நிலவுச்சு. அதில் சில பொய்யுரிகள் இருந்தது, சில அனுமானங்கள் இருந்தது, சில கான்ஸ்பிரசி தியரி இருந்துச்சு, பல விஷயங்கள் இருந்தது. அதற்குள் நாம் பெரிதாக போக வேண்டியதில்லை. ஒரு வேதியியல் ஒரு ஆய்வுக்கூடத்திலிருந்து வெளியே வந்த உயிர் தொழில்நுட்ப ஆய்வுக்கூடத்திலிருந்து வெளியே வந்த கசிந்த ஒரு விஷயம், இல்லைன்னா எறும்பு தண்ணி துப்புச்சு, இல்ல பழந்தண்ணி வௌவால் வந்து மூஞ்சில துப்பிட்டு போயிடுச்சு, இப்படி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. இல்ல ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சீனா துவக்கிய ஒரு ஒரு உயிர் தொழில்நுட்ப ஒரு யுத்தம் இது. அப்போது நடந்த ஒரு திடீர்னு அங்க உகானுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய சுரங்கத்தில் நடைபெற்ற மரணத்தில், 9 பேர் நடந்த மரணத்தில் சார்ஸ் போன்ற ஒரு புதிய தொற்றால் இறந்தவர்கள் 9 பேர் இறந்தாங்க, அதை மறைத்து விட்டார்கள் என்று அதை அனுமானித்து சொல்பவர்களை பற்றி இன்றும் பேசி கொண்டிருக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் முழுமையாக அதற்கான விடை தெரியல. ஆனால் நிச்சயமா இது ஒரு வைரஸினால் ஏற்படக்கூடியதுங்கிற அளவுல அந்த மட்டில் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா இந்த வைரஸை எப்படி புரிந்து கொள்வது, இது வெறும் ஒரு புரத பொதி, ஒரு புரோட்டீன் இருக்கு அதுல, ஒரு டிஎன்ஏ, அதை உயிரி என்று சொல்லலாமாங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு. ஒரு உயிரினா தானே சமைச்சு சாப்பிடணும், தானே தன் உணவை தேடணும், தான் இனப்பெருக்கம் செய்யணும், தானே எல்லா விஷயமும் செஞ்சாதான் அது உயிரி, அப்படி ஒரு விஷயம் இல்லை. இது வந்து ஒரு சார்ந்து மனிதனை ஒரு ஹோஸ்டா நினைச்சு உள்ள வந்து தன்னை பெருக்கிக் கொள்ள மனிதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த பெருக்கிக் கொள்ளணுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால உயிரி என்று சொல்பவர்களும் அதை உண்டு. மொத்தத்தில் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அந்த உயிரி காலந்தொட்டு மனிதனுக்கு செய்திருக்க பலன்கள் ஏராளமான விஷயம். இன்னைக்கு மனிதன் வந்து இவ்வளவு தூரம் இருக்கிறான், இன்னைக்கு இதை பத்தி யோசிக்கிறோம், இப்படி பேசுறோம், ஸ்பேசஸ்ல பேசுறோம், இப்படி ட்வீட் பண்றோம், இப்படியான ஆற்றல் நாம் பெற்றதற்கு, இப்படியாக நகர்ந்ததற்கு வைரஸ்கள் அளித்த பங்களிப்பு மிகப்பெரிய விஷயம். நம்ம அதை வந்து முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு தோணுது. தொற்று நோயியல் மற்றும் அவங்க ஒரு பெரிய வைரலஜிஸ்ட், ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், அதோட சிஎம்சியில வந்து ஒரு பேராசிரியராகவும் இருந்தவங்க கங்கதீப் கேங் அப்படின்னு ஒரு அம்மா. அவங்க வந்து அந்த ககன்தீப் கேங்குங்கிற அவங்க வந்து ஒரு மிக மிக முக்கியமான பேராசிரியை, ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு பல விஷயங்களை பேசக்கூடியவங்க. அந்த அம்மா ஒரு உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வேக்சினை பத்தி ஒரு சர்ச்சைகள்லாம் ஓடிக்கொண்டிருந்த சமயத்துல அவங்க வேக்சின் வேணும், ஆனா அதே சமயத்துல எவ்வளவு தரவுகள் வேணும் என்று முதல் முதல்ல ஒரு பெரிய கேள்வியை அரசுக்கு முன்னாடி வைத்த ஒரு பேராசிரியர் அந்த அம்மா. அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்க எல்லாம் இதை வந்து இந்த நோயை அணுகிற, ஏன்னா நிறைய பெரிய பெரிய மருத்துவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம், அதுல அந்த மருத்துவர்களை பார்த்தெல்லாம் அவங்க அந்த அந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பரவுதலை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த காலம், அந்த பரவுதலை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்த காலம், அந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதுல கலந்துட்டு இருக்கிற பல பேர் வந்து 5 வருஷம் மருத்துவ படிப்பு படிச்சுக்கலாம், இல்லை ஒரு 10 வருஷம் மேற்படிப்போ, அதுக்கப்புறம் உயர் படிப்புகளோ படிச்சுக்கலாம், ஒரு 20-30 வருஷத்துல பெரிய மருத்துவ அனுபவங்கள்லாம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஆவரேஜா ஒரு 30 வருஷம் அனுபவத்தில் நீங்கள் இந்த வைரஸை பார்க்கிறீங்க. ஆனா அந்த வைரஸை பார்ப்பதற்கு உங்களுடைய மனிதனுடைய செல்களில் இருக்கக்கூடிய அறிவு 1.5 மில்லியன் வருஷ அறிவு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 1.5 மில்லியன் வருஷ அறிவில் அந்த வைரஸை நம் உடல் எதிர்கொள்கிறது, நீங்கள் 30 வருஷ அறிவில் இந்த உடலை எதிர்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறத வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப தெளிவா ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு புரிதலை கொடுத்தது. இப்பவும் நமக்கு எல்லாம் தெரியும், இந்த வைரஸை எதிர்ப்பதற்கு ஹேர்ட் இம்யூனிட்டியா எடுத்துக்கிட்டாலும், நேச்சுரல் ஹேர்ட் இம்யூனிட்டி டியூ டு இன்ஃபெக்ஷன் வச்சு நமக்கு ஒரு தொற்று பெற்று
அந்த தொற்று பெற்றதனால் உடல் ஏற்படுத்திய அந்த ஆன்டிபாடிஸ் வந்து நம்மளுடைய வெள்ளணுக்களினுடைய அந்த பி செல்ஸினுடைய நினைவு தளத்தில் அது பதிந்திருக்கிறதுனாலதான் அடுத்த முறை அந்த தொற்று வரும்போது அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. இந்த ஒற்றை புரிதல்ல தான் தடுப்பூசியே, தடுப்பூசிங்கிற விஷயம் அது நம்ம ஊர்ல பயன்படுத்துகிற ஆன்டிடேட்டட் வைரஸா இருக்கட்டும் இல்ல இன்ஆக்டிவ் வைரஸா இருக்கட்டும், வைரஸ் வேக்சின் அட்டினேட்டட் வைரஸ் வேக்சின் அல்லது வைரஸ் வெக்டார் வேக்சின் சொல்லக்கூடிய இந்த கோவிஷீல்டா இருக்கட்டும் இல்லைன்னா இன்ஆக்டிவ் வேக்சின்கிற சொல்லக்கூடிய கோவேக்சினா இருக்கட்டும் இல்லைன்னா எம்ஆர்என்ஏ வேக்சினா இருக்கட்டும், அந்த எல்லா வேக்சின்களும் அதனுடைய எதிர்பார்த்தல் ஒரு நேரடியாக எதிர்பார்த்தல புரிந்து கொள்வதா இருக்கட்டும் இல்லைன்னா ஃபைசர் மாதிரி விஷயங்கள் எம்ஆர்என்ஏ உள்ள விட்டு அதுக்கப்புறம் அது நம்மளோட டிஎன்ஏவோட ஒட்டி அது ஸ்பைக் புரோட்டீனை வெளியே விட்டு அப்புறம் அந்த ஸ்பைக் புரோட்டீன் வந்து நமக்கு எதிரானது என்பதை உடல் புரிந்து அதுக்கு ஒரு எதிர்பார்த்தலை உருவாக்கி அந்த எதிர்பார்த்தலை நினைவு தளங்களில் வைத்திருக்கிறதுனாலதான் காலம் முழுக்க ஒரு பெரிய எதிர்ப்பு கிடைக்கும், அந்த நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் என்பதுதான் இந்த தடுப்பா ஊசிகளினுடைய அடித்தள அறிவியல். நேரடியாக தொற்று பெற்றாலும் இதேதான், தொற்று பெற்ற உடனே நம்ம உடல்ல அந்த ஸ்பைக் புரோட்டீனுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகுது, அதை நம் பி செல்ஸினுடைய நினைவு தளத்தில் புரிந்து கொள்கிறது, பதிந்து வைத்துக் கொள்கிறது. அடுத்த முறை வரும்போது அந்த நினைவு தளத்திலிருந்து தபால் வந்துச்சு டைன்னு போய் அடிச்சு சண்டையை போட்டு காலி பண்ணிடுது. ஆனால் இந்த நினைவு தளத்தில் எவ்வளவு நாள் மறக்காம இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் தெளிவான முடிவு இல்லை. ஃபைசருடைய வேக்சினா இருந்தாலும் சரி, கோவேக்சினோ கோவிஷீல்டோ இன்னொரு 6 மாசத்துக்கு மறக்காம இருக்குமா, 60 வருஷத்துக்கு மறக்காம இருக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு மறக்காம இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் 1 வருஷமாவது ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இது கடைசி குரங்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1.5 மில்லியன் வருஷத்துல எத்தனை விஷயங்கள், எவ்வளவு கால காலமாக ஒரு வைரஸ் வந்திருக்கும், நமக்கு வால் போனதா இருக்கட்டும் இல்ல முடி போனதா இருக்கட்டும் இல்ல மூளை வளர்ந்ததா இருக்கட்டும் இல்ல முன்னங்கால்கள் கைகளாக மாறியதாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கு பின்னாடி ஒரு பல்வேறு சமூக சூழலியல் தட்ப அழுத்தங்களோடு வைரஸ்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல். அப்ப அந்த அளவுக்கு வைரஸ் வந்து நம்மை மேம்படுத்துவதற்கும் நிறைய பயன்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த கரோனா நமக்குள்ள போயிருக்கு, அது தடுப்பூசியா உள்ள போய் அதனோட ஆர்என்ஏ டிஎன்ஏயோட ஒட்டி உறவாடி அது நம்ம உடம்புக்குள்ள போய் நடக்கிற மாற்றமா இருக்கட்டும் இல்ல தொற்று பெற்று நடக்கிற மாற்றமா இருக்கட்டும், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இல்ல 50 வருஷம் கழிச்சு இல்ல 100 வருஷம் கழிச்சு இந்த வைரஸினுடைய பல புரத கூறுகளினுடைய பல்வேறு விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் போயிடும். அதுல இருந்து நல்லது பிறக்க போதா கெட்டது பிறக்க போதான்னு தெரியல. ஆனா ஒரு மனிதனை நகர்த்துவதில் வைரஸ்களினுடைய பங்கு ஒரு பெரிய விஷயம். இதை ஏன் இன்னைக்கு இப்படி பேசணும், இதை பத்தி ஏன் இன்னைக்கு யோசிக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா உயிரிகளும் ஏதாவது ஒரு வகையில ஒன்ன ஒண்ணு சார்ந்து ஒட்டி இல்லை என்றால் வந்து ஒரு வகையில் விட்டு கொடுத்து அப்படித்தான் வந்து காலகாலமாக வாழ்ந்து வந்து கொண்டே இருக்குது. அது தாவர உயிர்களா இருந்தாலும் சரி, நுண்ணுயிர்களா இருந்தாலும் சரி, பெரிய உயிர்களா இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி சார்ந்து ஒரு ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ்ல தான் இந்த உலகம் நகர்ந்துகிட்டே இருக்கு. எப்பெல்லாம் இது ஒரு இம்பேலன்ஸ் ஆகுதோ, ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு இனம் வந்து பெரிய அளவில் வளர்ந்து வரும்போது அப்போ தானாக அது இன்னொரு காரணங்கள்னால இயற்கையினுடைய வேறு காரணங்களால் அது அழிக்கப்பட்டு சமநிலையை அடைந்திருப்பதை ஒரு முக்கியமான அனுகூல கருதுகோளாக பல நாட்களாக சொல்லிட்டு வராங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் வந்து டைனோசரஸினுடைய மரணத்தை. இந்த டைனோசரஸ் ஏன் காணாம போச்சு, பல கருதுகோள் இருக்கு. ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்திருக்கலாமோ, ஒரு பெரிய அளவுல ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருதுகோள் என்னன்னா, மேல இருந்து வந்து விழுந்த ஒரு அஸ்ட்ராய்டனால, ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராய்டு விழுந்து அதனுடைய ஒரு பெரிய காலநிலை மாற்றம் ஏற்பட்டு அந்த காலநிலை மாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாத அந்த பெரிய உயிரினம் இறந்து போச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான கருதுகோள் இருக்கு. இதெல்லாம் அனுமானங்கள் தான், ரொம்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட, ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவியல் அனுமானங்கள். இதெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில ஒரு சமநிலை இருக்கும்போது அது நகர்வதற்கான சாத்தியங்கள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அந்த சமநிலைகளை வந்து ஒரு இனம் அதை மீறும் போது, அதுல இப்ப நம்ம மீறுற ஒரு இனமாக இருக்கிறது நமக்கு தெரிந்து வந்து மனித இனம் தான். நமக்கு கிடைத்த அறிவை வைத்து, நமக்கு கிடைத்த அந்த ஐசக் நியூட்டனுக்கு அப்புறம் கிடைத்த அந்த அறிவை வைத்து நம்முடைய வளர்ச்சியை, நம்மளுடைய அனுகூல, நமக்குடைய ஒரு சொகுசான வாழ்வுக்கு, நம்மளுடைய எல்லா தனிப்பட்ட வளர்ச்சிகளுக்காக பிற உயிர்களை வந்து நம்ம கொஞ்சம் கூட மதிக்காமல், அதை வந்து அழித்ததுங்கிற தாண்டி மதிக்காமல் நாம் நகர்ந்த விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு
ஒரு மூலாதார காரணமாக வந்து கொண்டிருக்கு. நாம் முன்னாடி பல நேரங்களில் பேசியது வந்து ஒரு 12 வருஷம் நான் பேசியிருப்பேன் அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை. எங்கெல்லாம் உணவை பற்றி பேசும்போதெல்லாம் ரொம்ப திரும்ப திரும்ப, ஏன்னா அன்னைக்கு எனக்கு இருந்த அறிவு வந்து அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு பெரிய சவாலா இருக்க போதோ அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். அதுல வந்து முழுக்க முழுக்க அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், எல்லா நோய்களுமே வந்து இந்த சூழலியலில் ஏற்பட்ட சூழல்ல ஏற்பட்டக்கூடிய பல பிரச்சனைகள்னாலதான் அவை எல்லாம் வந்து தலைவிரித்து ஆடியது. அது குறிப்பா புற்றுநோய்களினுடைய பெரிய அளவுல கூடியதற்கான காரணத்தை பார்க்கும் போது சூழல் ஒரு முக்கியமான சூழல் சீர்கேடுகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு காரணமாகும். பல இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு இந்த சர்க்கரை வியாதியில பெரிய அளவுல துன்புற்றது, இளம் வயதிலேயே வந்து சர்க்கரை வியாதியுடைய தீவிர நிலைக்கு போனது, இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். இப்ப அதனுடைய அந்த அந்த விஷயம் வந்து இன்னொரு பார்வை இதுல என்ன வருது அப்படின்னா, இந்த எந்த புதிய பேரிடர்கள் வந்தாலும், இப்ப இன்னைக்கு பேண்டமிக் பாக்குறோம், புதிய பேரிடர்கள் எது வந்தாலுமே இந்த கோமார்பிடிஸ் இருக்கக்கூடியவர்கள் தான் முதல் இலக்காக மாறுறாங்க. வயதானவர்கள், அப்புறம் கோமார்பிடிஸ் இருக்கிறவங்க. அந்த கோமார்பிட்டிஸ்லயும் வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முத முதல்ல கரோனா வந்தப்ப வந்து இந்தியால பெரிய அளவுல பாதிப்பு வராதா, ஒரு கோடு அந்த நம்ம பார்த்தோம் பூமத்திய ரேகையை ஒட்டி ஒரு கோட்டில்தான் பரவிட்டு இருக்குன்னாங்க, அப்புறம் குளிர்ச்சியான பருவத்துல மட்டும்தான் வரும்னாங்க, அப்புறம் அதெல்லாம் இல்ல எல்லா சூழல்லையும் வரும்னாங்க, இல்ல இந்தியா வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ஜோன் நிறைய இருக்கு இங்க பெருசா வராது அப்படிலாம் நான் உள்பட நினைத்து கொண்டிருந்தோம், இல்ல இல்ல அப்படின்ட்டு பெரிய அளவுல பாருச்சு. ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம், ஒரு 30 வயதுல இருந்து 45 வயதுல இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் உலகத்தில் மற்ற நாடுகளை விட பெரிய அளவுல வந்து ஒரு வலிமை குறைந்த இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸினுடைய கிளச்சஸ்ல இருக்கிறதுனால தான் இவர்களுக்கு வந்து இந்த பேரிடர் காலத்துல வந்து பாதிப்புகள் மற்ற நாட்டு இளைஞர்களை விட இங்க பெரிய அளவுல அதிகமா நடக்குது அப்படிங்கிறத இப்போ முதல் அலையும் காட்டுச்சு, இப்ப இரண்டாம் அலையிலும் அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம எடுக்கணும். ஒன்னு, இது போன்ற பேரிடர்கள் இனிமேல் வரக்கூடிய காலத்துல வருவதற்கான சாத்தியங்களை குறைப்பதற்கு சூழலுக்கு இசைவான வாழ்வு, அது ஒண்ணு. இரண்டாவது, ஒருவேளை ஆனால் அதையும் மீறி 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி பேரிடர்களும், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி எபிடமிக்கா வரக்கூடிய ஒரு நோய்களும் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கான ஒரு இயல்பான உடல் எதிர்ப்பாற்றலை நம்முடைய சமூகம் பெற வேணும். அது வந்து இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான், ஒண்ணு வராம தடுக்கிறது, இன்னொன்று வந்தா அதை மேலாண்மை செய்வதற்குரிய நம்முடைய எதிர்ப்பாற்றலை சரியாக வைத்துக் கொள்வது. இந்த ரெண்டையும் நோக்கி நகர்வதுல சூழலுக்கு இசைவான வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப 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 அடிப்படையான விஷயம். அதுல வந்து நம்ம செய்யக்கூடிய அதுல செய்யக்கூடிய பிழைகள், அதுல செய்யக்கூடிய அலட்சியங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய பேரிழப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கு. இதுல வந்து புதிய புதிய உயிரிகள், ஜூனோட்டிக் வைரஸஸ் வந்து எவ்வளவு தூரம் புதிய உயிரிகள் வெளியே வருது, அது பழைய வைரஸ்கள் மாதிரி இல்லாமல் அது வந்து ஏதாவது ஒரு ஹோஸ்டுக்குள்ள போய் ஒளிந்து கொள்வது, அப்படியான வைரஸ்கள் உள்ள வரும்போது அதை வந்து ஒரு வேக்சினை வைத்து முழுமையாக ஒழித்து விட முடியாத ஒரு சூழல், புதிய புதிய மாற்றுருக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வலிமை படைத்த ஒரு இன்டலெக்சுவல் வைரஸஸாக அவை இருப்பது, இதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச். அப்ப நம்ம அதுல வந்து வந்ததுக்கு அப்புறம் மேலாண்மை செய்வதற்கான ஒரு சாத்தியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். இப்ப கூட எனக்கு சில சமயத்துல தோணும், நம்ம உண்மையிலே ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூவையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா, ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்த காலத்துல 1918 வந்த காலத்துல இது போன்ற பெரிய போக்குவரத்து வசதிகள் கிடையாது, இந்த அளவுக்கு அறிவியல் அறிவோ மருத்துவ அறிவோ கிடையாது, இன்னும் சொல்ல போனா பாக்டீரியாவை பத்தி வைரஸை பத்தின புரிதல் கிடையாது, பெரிய அளவுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக் கூட கிடையாது, ஆன்டி வைரல் ட்ரக் கிடையவே கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா, அது மாஸ்க் அண்ட் சோசியல் டிஸ்டன்ஸ் தான் அன்னைக்கும் அது பெரிய அளவுல பாதுகாத்திருக்கு. பரவுதலை பார்த்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா, 1918 மார்ச்ல வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ யூஎஸ்ல கான்சஸ் நகரத்துல வந்து முதல்ல பதிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் அலை வந்து டிசம்பர் 1918 வருது, அப்புறம் மூணாம் அலை வந்து டிசம்பர் 1919 வந்து 2020 ஏப்ரலுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த அலை ஓய்வதாக அவங்க எழுதுறாங்க.
அப்படி பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த கோவிடை பார்த்தா இன்னைக்கு எவ்வளவோ நம்ம இன்டலெக்டா இருக்கிறோம், டிஎன்ஏ படிக்கிறோம், சீக்வன்சிங் பண்றோம், அந்த ஜீனோம் சீக்வன்ஸை எப்படி 4 மணி நேரத்துல அந்த சீக்வன்ஸ் வந்து உலகம் முழுக்க அவங்க பரவி அவங்க கோவிஷீல்டை கண்டறிந்த அந்த பெண்மணி வந்து அவங்க எழுதுற ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சோம்னா, நான் வந்து 2 48 மணி நேரமாக அந்த சீக்வன்ஸை பார்த்து அதுக்கான ஒரு கோடிங்கை எழுதி நாங்க எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கறத வந்து எழுதும் போது பார்த்தா இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம், அந்த தொழில்நுட்பம் இருந்தும் நம்மால வந்து இந்த அலைகளை அன்றைக்கு ஸ்பானிஷ் ஃப்ளூல கட்டுப்படுத்துறதை விட எந்த அளவுக்கு பெருசா கட்டுப்படுத்திட்டோம், நாம ஜெயிச்சிட்டோமா உண்மையிலேயே, நம்ம வந்து உண்மையிலேயே நாம ஜெயிச்சிருக்கோமா இல்ல வைரஸ் நம்ம விட முன்னா விட அதிகமா ஜெயிச்சிருக்காங்கிற கேள்விகள் எழத்தான் செய்கிறது. என்னதான் வந்து இந்த புதிய தொழில்நுட்பங்களும் புதிய அறிவியலும் இதை வந்து மிக நுட்பமாக அறிந்து அதை வந்து மேலாண்மை செய்வதற்கு பல விஷயங்கள் செஞ்சாலும் அந்த வைரஸ் வந்து பெரிய அளவில் பரவுது. அப்போ இதை எப்படி நாம புரிந்து கொள்ளணும்னா, அதுக்காக இதெல்லாம் தப்பு, வேக்சினை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மொட்டையா வாதிடக்கூடாது, இதுவும் வேணும். இந்த அறிவியல்ல நம்ம இப்படி போய் தான் பல உயிர்களை காப்பாத்துறோம், பல உயிர்களை காப்பாத்துறோம், பல விஷயங்களை வந்து நவீன அறிவியல் வந்து அதை நுணுக்கமாக பார்த்து இன்றைக்கும் பல கோடி மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தா கூட இழப்புகளும் பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது வராமல் தடுப்பதற்கான இந்த வைரஸ், புதிய புதிய வைரஸ்கள் உருவாமல் தடுப்பதற்கான ஒரு விஷயத்தை தான் நாம ரொம்ப நுட்பமாக பார்க்கணும். இதை வந்து ஒரு ஒரு விஷயத்தோடு ஒப்பிடலாம். இப்ப மசானா ஃபுகாக்கோங்கிற அவங்க அறிவியல் நம்ம நம்மாழ்வார் ஐயாவினுடைய தந்தை, அவர் பேசும்போது சோ அண்ட் ரீப் அப்படிம்பாரு. அவர் வந்து சொன்னது வந்து ரொம்ப தட்டையான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. அவர் வந்து அந்த ஜப்பான்ல ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கி வைத்து அந்த உருவாக்கின தோட்டத்தை போய் பார்வையிட்டவங்க எல்லாரும் வந்து அப்ப இருந்த அறிவியல் விஞ்ஞானிகள் பல பேர் வந்து ரொம்ப கேவலமா அவரை வந்து பேசினாங்க. அவர் வந்து 2வது அவர் எழுதின அந்த ஒன் ஸ்டார் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எழுதிய அவருடைய புத்தகங்கள்ல, அவருடைய பேட்டிகள்ல, ஒரு நீண்ட பேட்டி ஒண்ணு இருக்கு, அவருடைய பேட்டி எல்லாத்துலயும் வந்து மனிதனால் இயற்கையை வெல்ல முடியாது, அதனுடைய சூட்சுமங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்து அவன் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தோற்றுத்தான் போவான், அதைவிட அந்த அற்புதமான இயற்கையை நேசித்து அதோடு இணைந்து வாழ்வதற்கான, அதோடு இணைந்து நம்ம வந்து விவசாயத்தை எடுத்து கொண்டு வர்றதுக்கான புரிதல்ல இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பசியாற்ற முடியும், நம்ம வந்து உலகத்தில் யாருக்கும் வந்து பசியாற்ற முடியாதுன்னு நினைச்சு கொண்டு பெரிய அளவுல இந்த மாதிரி ரசாயன விவசாயங்களுக்குள்ள போறதுதான் அழிவுக்கான ஆரம்பம்னு ரொம்ப தெளிவா அவர் பேசுவார். அப்போ வந்து பல விவாதங்களை ஒரு அறிவியலாளனாக அதை பார்க்கும்போது நமக்கு சில நேரத்துல யோசிக்க தோணும், எப்படி இது சாத்தியம், எப்படி இது சாத்தியம்னு. ஆனா நமக்கு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஊர்ல பிரச்சனை வந்து பகிர்தல் தான் பிரச்சனையே ஒழிய பிரச்சனை இல்லைன்னு பல நேரங்கள்ல நம்ம பரப்பளவுகளை வைத்து, நீரை வைத்து, நம்மளுடைய தட்பவெப்பத்தை வைத்து, விவசாய நிலங்களின் அளவை வைத்து எல்லாரும் பேசும்போது பிரச்சனை வந்து பகிர்தலில் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இதை கேட்டுக்கொண்டு அத்தனை பேரும் இதை மறுக்க மாட்டோம். ஆனால் பகிர்வதை நாம எந்த விதத்திலும் சரி செய்ய முடியாது என்பதற்காக இயற்கையினுடைய சூட்சுமங்களை அறிந்து கொள்வதாக நினைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு சிக்கலைத்தான் நம்ம கொண்டு வந்து விடுது. அப்போ நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு இணக்கமாக, சூழலுக்கு இசைவாக, சூழலுக்கு இணக்கமாக இந்த மண்ணை கெடுக்காமல், இந்த ஒரு காற்றை கெடுக்காமல், நீரை கெடுக்காமல் ஒரு சரியான மேலாண்மையில நம்ம வந்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இதுல இருந்து வெளியே வரும். இந்த ஒருங்க ஒரு ஒரு ஒட்டுமொத்த நலம் என்கிற புள்ளி இந்த புரிதலில் தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாது, அதனுடைய ஒரு ஒரு குட்டி கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமிகள், அது தீ நுண்கிருமியா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஒரு பூஞ்சியா இருந்தாலும் சரி, நம்ம நினைக்கிறோம் ஒரு ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வெறும் கேழ்வரகு எடுங்களேன், ஒரு கேழ்வரகு ஒரு வறட்சியான நிலத்துல, தண்ணீர் குறைவான நிலத்துல வளரக்கூடிய ஒரு கேழ்வரகு, அந்த கதிரில் அந்த கேழ்வரகினுடைய அந்த வரகு ஒரு ஒரு மணியை எடுத்து பார்த்தா அது மேல இருக்கக்கூடிய ஒரு கருஞ்செம்மை நிறத்தில் ஒரு செம்மை நிறம் இருக்கிறது. நாம இன்னைக்கு பாக்குறோம், இதுல கருஞ்செம்மை இருக்கு, இதுல வந்து ஒரு ஆந்தோசைனின்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறோம். அப்புறம் அதை படிச்சு பார்த்து அறிவியல்ல பார்த்து கால்சியம் எவ்வளவு இருக்கு, அயன் எவ்வளவு ரிச்சா இருக்கு, இரும்பை விட கம்பில் 8 மடங்கு இரும்பு இருக்கு, இப்படிலாம் நம்ம அறிவியல்ல பாக்குறோம். இதெல்லாம் யார் கொண்டு வந்து சேர்த்தா, யாராவது கொண்டு வந்து போட்டாங்களா, இரும்பு இத்தனை பர்சன்டேஜ் வரணும், கால்சியம் இத்தனை பர்சன்டேஜ் வரணும், ஆந்தோசைனின்ஸ் இவ்வளவு வரணும், பாலிஃபினால் இவ்வளவு வரணும், லைகோபீன்ஸ் இவ்வளவு வரணும். இந்த ஆந்தோசைனின் லைகோபீன்லாம் ஒரு புற்றுநோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம உடம்புல செல்லுக்கு இடையில நிக்கக்கூடிய ஆக்சிஜனை கழுவி விடக்கூடிய
ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மாதுளம்பழத்தினுடைய சிவத்துப்பு தொழில இல்ல மாப்பிள்ளை சம்பாவினுடைய அரிசியில ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு நிறமில வந்து இருக்கு. இதை யார் கொண்டு வந்து சேர்த்திருப்பா? இந்த சிவப்பு நிறம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த கருமை நிறம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த கரு நீல நிறம் நவாப்பழத்துல இருக்கட்டும், இல்லைனா வந்து கத்திரிக்காயில இருக்கட்டும், இல்லைனா வந்து கம்புல இருக்கட்டும், இதெல்லாம் யார் கொண்டு வந்து சேர்த்தான்னு பார்த்தா, இந்த பூமிக்கு அடியில அந்த செடியினுடைய வேர்கள்ல அந்த வேரினுடைய முடிச்சுகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சைகள் தான் அந்த வேலையை செய்யுது. வேர் போய் டர்ன்லாம் உறிஞ்சுறது இல்ல, வேர்ல ஒட்டி இருக்கிற பூஞ்சை அந்த மண்ணில இருக்கக்கூடிய கனிமங்களை எடுத்து அப்புறம் அந்த கனிமத்தை வேருக்குள்ள தள்ளுற வேலையவே அந்த பூஞ்சையும் அந்த நுண்ணுயிரியும் தான் செய்யுது.